கோவையை சோலையாக்கும் முயற்சிக்காக 25 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் பணிகளை 3060 மாணவர்கள் இணைந்து செய்த நிகழ்வு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் மரக்கன்றுகளை அதிகரிக்கும் நோக்கத்தில் கோவையில் பிரம்மாண்ட விதைப்பந்து திருவிழா நடைபெற்றது. சிங்காநல்லூர் MG ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ருதம்பரா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய இதில் உலக சாதனை முயற்சிக்கான 3060 மாணவர்கள் இணைந்து 25 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் பணிகள் தியாகியஞ்சி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இங்கு தயாரிக்கப்படும் விதைப்பந்துகள் கோவையை சோலையாக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கோவை வனப்பகுதியிலும் குளம் குட்டைகளில் விதைப்பந்து வீசப்பட்டு இருப்பதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவம் தெரிவித்தார். நாட்டு மரங்களின் விதைகளை கொண்ட இந்த விதைப்பந்து நிகழ்ச்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. தியாகி என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி ருதம்பரா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து இன்று பிரம்மாண்டமான விதைப்பந்து திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் பள்ளி மாணவர்களோடு சேர்த்து கோயம்புத்தூரில் இருக்கிற பிற பள்ளியினுடைய மாணவர்கள், 2 கல்லூரிகளுடைய மாணவர்கள், ஆக மொத்தம் 3000 மாணவர்கள் ஒருங்கிணைந்து இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் 3000 மாணவர்களும் சேர்ந்து உலக சாதனையாக 6 லட்சம் விதைப்பந்துகளை தயாரிப்பது என்கிற இலக்கோடு இன்று எங்களது பயணமானது தொடங்குகிறது. இன்று மாணவர்கள் விதைப்பந்து தயாரிக்கப்பட்டு அது பதப்படுத்தப்பட்டு வரும் அடுத்த நாட்களிலே வாரங்களிலே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரங்களில் மரங்கள் இல்லாத பகுதிகளிலே எங்களது மாணவர்களை கொண்டு கூவி கோவையை சோலையாக்குவோம் என்கிற முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நாளை பெற்றோர்களும் பொதுமக்களும் இதிலே கலந்து கொண்டு விதைப்பந்து தயாரிக்க இருக்கிறார்கள். இந்த ஆண்டினுடைய எங்களுடைய இலக்கு 1 கோடி விதைப்பந்துகளை தயாரிப்பது. தயாரித்து கோவை மாவட்டத்திலே எங்கெல்லாம் மரங்கள் வேண்டுமோ, நதிக்கரைகள், மலை அடிவாரங்கள், குளக்கரைகள் ஆகியவற்றிலே இவைகளை தூவி மரங்களை வளரச் செய்து கோவையை வந்து சோலையாக்க முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இளம் தலைமுறையான மாணவர்கள் மத்தியில் இயற்கையின் மீது ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நன்றி.